ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை ஊற்றி தாளிச்சுக்கணும். வெந்தயத்தையும் அதில் போட்டுக்கணும். கருவேப்பில அதில் குருவி போட்டுக்கலாம். நம்ம வந்து விளக்கெண்ணெயில் வச்சாக்க இன்னும் ருசியாக இருக்கும். கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை அதில் சேர்த்துக்கணும். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். சின்ன வெங்காயம் இருந்தாலும் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அது இன்னும் டேஸ்ட் அதிகமாக நமக்கு கொடுக்கும். வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்கிக்கிறோம். அப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளியும் வெங்காயத்தையும் சேர்த்து போட்டு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து காய் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் இது மூணும் நம்ம சேர்க்க போகிறோம். இது மூணும் போட்டால் சுவை நமக்கு ரொம்ப வந்து அருமையாக இருக்கும். கருவாடு வந்து நம்ம நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும். எண்ணெயில் போட்டு லேசாக வதக்கி நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா கருவாடு வந்து நம்ம போட்டால் கரைஞ்சி போயிடும். இப்படியே நம்ம போட்டு நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெயிலேயே போட்டு வதக்கி நம்ம எடுத்து வச்சுக்கணும். அடுத்து காய் நம்ம காயும் போட்டு அதில் நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா சுருளாக வதங்கணும் காய். அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிக்கணும். புளித்தண்ணி வந்து நம்ம வந்து அரிசி கழுவுற கைனி தண்ணியில் தான் நம்ம புளித்தண்ணி நம்ம ரெடி பண்ணணும். சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்து நமக்கு தேவையான அளவு வந்து மசாலா சேர்த்துக்கிறோம். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இது மூணுத்தையும் அதில் தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். கருவாடு நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து வச்சுக்கணும். நல்லா அந்த தண்ணி வந்து கொதிக்கணும். மசாலா போட்டிருக்காம நல்லா கொதி வரணும். தேங்காய் சோம்பு நம்ம ரெடி பண்ணிக்கணும். போட்டு அரைக்கிறத விட நம்ம அம்மியில் அரைச்சி போட்டால் இன்னும் டேஸ்ட் நமக்கு அதிகமாக நல்ல ருசியாக இருக்கும். உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நல்லா கொதிக்குது பாருங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சிருக்கத அதில் மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிக்குது பாருங்க. குழம்பு நல்லா கொதிக்க விட்டுருங்க.
ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நமக்கு கொடுத்துரு கலர் கொடுக்கும் பாருங்க, நமக்கே தெரியும். இப்போ கருவாடு கழுவி வதக்கி வச்சுருக்கோம்ல, அந்த கருவாடை எடுத்து இப்போ நம்ம அதில் போடணும். கருவாடு கரைஞ்சிரும், அதனால நம்ம லாஸ்டாக போட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். கருவாடு நம்ம வதக்குறதுலேயே அது பாதி வெந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அதில் போட்டுடலாம். கிண்டி விட்டா கருவாடு உடஞ்சிரும், அதனால நம்ம அப்படியே சும்மா லைட்டாக எடுத்து நம்ம ஆட்டி விட்டுக்கலாம் குண்டான். கருவாட்டு குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம சாப்பிட வேண்டியதுதான். பாருங்க, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது, இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப.